Hi everyone, welcome to Takkani Hindi YouTube channel. Nama channel la nama todandu Hindi learning videos nariya paathutirukom. Andha vagaila innikku rombave useful ana oru Hindi learning video da paakaporom. So innik video ku la nama poradhukku munadi neenga inno nama channel la subscribe pannalana marakama subscribe pannikonga. Neenga nama channel oda video va first time paakringa appadinaalo subscribe pannikonga. Hindi easy a kathukkanum appdin nenikiravangalukku nama channel videos rombave helpful a irukum. இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் சோ நீங்க டைட்டல்ல பார்த்த மாதிரி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ரயில்வே அனௌன்ஸ்மென்ட் ஹிந்தில எப்படி பண்றாங்க என்னெல்லாம் சொல்றாங்க அதோட தமிழ் அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் சோ நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போயிருப்போம் நிறைய ட்ரெயின் டிராவல் பண்ணிருப்போம் அப்போ எல்லாரும் நம்ம கண்டிப்பா அனௌன்ஸ்மென்ட் கேட்றோம் அது தமிழ் இங்கிலீஷ் கூடவே சேர்ந்து ஹிந்தி அனௌன்ஸ்மென்ட்டும் கேட்றோம் நாம ட்ரெயின்காக அவசரமா போயிட்டு இருக்கும்போது தமிழ் அனௌன்ஸ்மென்ட்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது இல்லையா சோ ஹிந்தி அனௌன்ஸ்மென்ட்ல பேசிக்கா என்ன சொல்றாங்க அப்படினு நமக்கு புரியற அளவு கத்து வச்சுக்கிறது நல்லது சோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துறோம் லைஃப் டைம் எக்ஸாம்பிள் சோ ஒரு எக்ஸாம்பிள்ல எப்படினா ட்ரெயின் வர போகுது அப்படினு அனௌன்ஸ் பண்றது இன்னொரு எக்ஸாம்பிள்ல ட்ரெயின் வந்து லேட் ஆயிருச்சு அப்படினு சொல்ற மாதிரி இதுக்கு ஹிந்தில இருந்து தமிழ் மீனிங்க லைன் பை லைனா நான் एक्सप्लेन பண்றேன் வாங்க எக்ஸாம்பிள் குள்ள போலாம் Example 1 la first sentence parunga kripya dhyan dijiye indha vaarthaiya kandipa ketirupinga kripya dhyan dijiye appdin solli namakku first sentence e adha solluvaanga andha ovvoru vaarthaikana artham parunga kripya abdingiradhu please dhyan abdingiradhu attention attention illa gavanam appdi solluvom illaya adha dhyan dijiye abdingiradhu kodunga appdin artham please give abdindra maadhiri artham சோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க கிருபையா தியான் தீஜியே அப்படினா ப்ளீஸ் கிவ் யுவர் அட்டென்ஷன் அப்படின அர்த்தம் உங்க அட்டென்ஷன் கொடுங்க அப்படின அர்த்தம் அடுத்த லைன்ல அந்த அனௌன்ஸ்மென்ட்ல என்ன சொல்றாங்க அப்படினா 12,394 சம்பூர்ண கிராந்தி எக்ஸ்பிரஸ் அப்படினு சொல்றாங்க இப்போ ஒவ்வொரு ட்ரெயினுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இல்லையா அதுதான் இந்த இந்த சென்டென்ஸ்ல நமக்கு சொல்றது 12 அப்படினா 12 ஓகேங்களா 12 அப்படிங்கறத 12 1000 அப்படிங்கறது 1000 சோ 12000 12000 அப்படினா 12000 300 அப்படி சொன்னாங்க இல்லையா சோ 3 அப்படிங்கறது 3 சோ அப்படிங்கறது 100 100 94 அப்படிங்கறது 94 அப்படினு அர்த்தம் 94 சோ இதுல வந்து அந்த ட்ரெயினோட நம்பரை சொல்றாங்க அவ்வளவுதான் 12000 300 94 12394 அப்படிங்கறத அந்த ட்ரெயினோட நம்பர் அந்த எக்ஸ்பிரஸ் பேரையும் நம்பர் கூடயே சேர்த்து சொல்லிருவாங்க இல்லையா சென்னை எக்ஸ்பிரஸ்னா அப்படி சொல்லுவாங்க இங்க வந்து சம்பூர்ண கிராந்தி எக்ஸ்பிரஸ் அந்த அனௌன்ஸ்மென்ட்டோட அடுத்த சென்டென்ஸ்ல என்ன வருதுன்னா கான்பூர் ஸ்டேஷன் கே ராஸ்தே பாட்னா கோ ஜானே வாலி கான்பூர் சென்ட்ரல் வழியாக பாட்னா செல்லக்கூடியது அப்படினு சொல்றாங்க கான்பூர் சென்ட்ரல் அப்படிங்கறது நமக்கு அது நேம் சோ அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது கே ராஸ்தே அப்படினா ராஸ்தே அப்படிங்கறது வழி ஓகேங்களா வழியாகன்னு சொல்வோம் இல்லையா அதுதான் ராஸ்தே பாட்னா கோ அப்படினா பாட்னான்றது ஒரு ஊரு கோ அப்படிங்கறது பாட்னாக்கு அப்படினு அர்த்தம் நம்ம தமிழ்ல இக்கு சொல்வோம் இல்லையா பாட்னாக்கு அதுதான் அந்த கோ ஜானே வாலி அப்படினா போகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம் இங்க ஏன் வாலி ஜானே வாலா சொல்லாம ஜானே வாலி சொல்றோம் அப்படின்னா ட்ரெயினை வந்து ஹிந்தியில பெண்பாலா தான் குறிப்பிடுவாங்க அதனாலதான் ஜானே வாலா சொல்லாம ஜானே வாலி சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த சென்டென்ஸ் என்ன கான்பூர் சென்ட்ரல் கே ராஸ்தே பாட்னா கோ ஜானே வாலி சோ ராஸ்தே அப்படிங்கிறது ரூட் இல்லைன்னா வே தமிழ்ல வழி ஜானே வாலி அப்படின்னா போகக்கூடிய கோயிங் அப்படின்னு அர்த்தம் அந்த அனௌன்ஸ்மெண்டோட அடுத்த சென்டென்ஸ் என்ன வந்துச்சுன்னா அப்னி நிர்தாரித் சமய அப்படின்னு வந்துச்சு ஸோ அப்னி அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம் நிர்தாரித் அப்படின்னா குறிப்பிடப்பட்ட டைம் அப்படின்னு அர்த்தம் நிர்தாரித் சமய அப்படின்னா ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட சமயத்துல அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் பாருங்க அப்னி அப்படின்னா தன்னுடைய அதாவது இட்ஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம் நிர்தாரித் அப்படின்றது ஷெட்யூல்டு நிர்ணயிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் சமய அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி சமயம் அதாவது டைம் அனௌன்ஸ்மெண்டோட அடுத்த சென்டென்ஸ் நிர்தாரித் சமய சத்ர பஜ் 25 மினிட் பர் இப்போதான் அந்த ஷெட்யூல் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சத்ர பஜ்கர் 25 மினிட் பர் ஸோ சத்ர அப்படிங்கிறது 17
பச்சீஸ் அப்படிங்கிறது 25, 25. மினட் அப்படிங்கிறது மினிட். நம்ம இங்கிலீஷில் சொல்கிற மினிட் தான் ஹிந்தியில் மினட். ஸோ நம்ம ரயில்வே டைமில் வந்து 5 மணி 6 மணின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, சாயந்தரம் நேரத்தை. அது வந்து 16 hours 17 hours அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 17 bajkar 25 minutes per அப்படின்னா 17 hours 25 minutes பிளாட்ஃபார்ம் நம்பர் சோலசே ஜாயேகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் 17 hours 25 minutes பிளாட்ஃபார்ம் நம்பர் சோல அப்படிங்கிறது 16. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 16 இருந்து புறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சே அப்படிங்கிறது ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். ஜாயேகி அப்படின்னா ஜா அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, போகிறது. ஸோ ஜாயேகி அப்படின்னா ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க. அதுவும் இது பெண்பாலாக வந்து கன்சிடர் பண்ணி சொல்கிறாங்கன்றனால ஜாயேகா இல்லாமல் ஜாயேகி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த சென்டென்ஸில் சோலஹ் அப்படின்ற வார்த்தை வருது. சோலஹ்னா 16, சே அப்படிங்கிறது ஃப்ரம் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஜாயேகி அப்படின்னா வில் கோ. ஓகேங்களா, ஃப்யூச்சரில் கிளம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக எல்லா சென்டென்சஸையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். கிருப்யா தியான் தீஜியே, அட்டென்ஷன் ப்ளீஸ். 12,394 சம்பூர்ண கிராந்தி எக்ஸ்பிரஸ். ஸோ இதில் வந்து இந்த ட்ரெயினோட நம்பர் அண்ட் பேரை வந்து சொல்கிறாங்க. கான்பூர் சென்ட்ரல் கே ராஸ்தே பாட்னா கோ ஜானே வாலி. ஸோ கான்பூர் சென்ட்ரல் வழியாக பாட்னாக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயின். அப்னே நிர்தாரத் சமய, தான் குறிப்பிடப்பட்ட சமயத்தில், 17 bajkar 25 minutes அதாவது 17 மணி 25 நிமிஷத்துக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் சோலசே ஜாயேகி, பிளாட்ஃபார்ம் நம்பர் 16 கிளம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ மொத்தமாக உங்கள் சென்டென்சஸ் எல்லாம் பார்க்குறம்போது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எக்ஸாம்பிள் 2 போகலாம். இதுவும் ஒரு ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் தான், ரியல் டைம் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு சென்டென்ஸ் சென்டென்ஸாக பிரித்து நான் எழுதியிருக்கேன். வாங்க அதுக்கு தமிழ் அர்த்தங்களை பார்த்துடலாம். இதில் கூட என்ன சொல்கிறாங்க, கிருப்யா தியான் தீஜியே, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அட்டென்ஷன் ப்ளீஸ், உங்கள் கவனத்தை தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த சென்டென்ஸில் நமக்கு தெரியும் இல்லையா ட்ரெயின் நம்பரும் நேமும் சொல்லுவாங்க. ஸோ 12,300 ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். ஸோ 12 அப்படின்னா 12, ஹசார் அப்படின்னா 1000, தீன் அப்படிங்கிறது 3, சௌ அப்படிங்கிறது 100, தோ அப்படிங்கிறது 2. ஓகேங்களா. இதில் ஹசார் அப்புறம் சௌ, அதாவது 1000 100, இந்த ரெண்டு வார்த்தையும் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் கூட யூஸ் ஆகும். பிகாஸ் 1000 ரூபாய் 100 ரூபாய் அப்படிலாம் சொல்கிறதுக்கு 1000 ரூபாயே 100 ரூபாயே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த ட்ரெயின் நம்பர் 12,302 அப்படிங்கிற ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்ஸு முகல் சராய் கயா கே ராஸ்தே ஹாவ்ரா கோ ஜானே வலி. முகல் சராய் கயா அப்படிங்கிறது ஒரு இடம், அதன் வழியாக அப்படின்னு சொல்கிறது தான் கே ராஸ்தே. ஓகேங்களா, முகல் சராய் கயாக்கு வழியாக ஹாவ்டா கோ ஜானே வலி, ஹாவ்டாக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயின். போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே தான் அப்னி நிர்தாரித் சமய, தன்னோட நிர்ணயிக்கப்பட்ட டைமுக்கு, அந்த டைம் என்ன அப்படின்னா 16 bajkar 55 minutes 4 ghante 35 minutes. ஸோ 16 bajkar அப்படின்னா 16 மணி 55 minutes அப்படிங்கிறது 55 நிமிஷத்தில், சே அப்படின்றது நிமிஷத்தில் இருந்து. ஓகேங்களா, 4 ghante அப்படிங்கிறது 4 மணி நேரம், 35 minutes அப்படிங்கிறது 35 நிமிஷம். கி தேரி சே ஜாயேகி, கி தேரி சே ஜாயேகி அப்படின்னா லேட்டாக போகும் அப்படின்னு அர்த்தம். தேரி அப்படிங்கிறது டிலே, ஜாயேகி அப்படிங்கிறது வில்கோ, வில்கோங்கிறது போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 16 மணி 55 நிமிஷத்துக்கு புறப்பட வேண்டிய அந்த ட்ரெயின் வந்து 4 மணி நேரம் 35 minutes 4 hours 35 minutes வந்துட்டு லேட்டாக கிளம்புது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ எத்தனை மணி நேரம் லேட் ஆகுதோ அதை வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணி ஏக் கண்டே ஒரு மணி நேரம் லேட் அப்படின்னா ஏக் கண்டா கி தேரிசே ஜாயேகி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு மணி நேரம் லேட் ஆகுது அப்படின்னா தோ கண்டே கி தேரிசே ஜாயேகி அப்படின்னு சொல்லுவாங்க. கி தேரிசே அப்படின்னு வந்துச்சுனாலே லேட் ஆகுது அப்படின்ற அர்த்தம். ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற சில ஃபெமிலியர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இது தவிர அந்த மாதிரி சென்டென்சஸையும் பார்த்துருவோம் வாங்க. யாத்ரிகன் கிருபையா தியான் தே, இதை வந்து நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். இதற்கான அர்த்தம் என்னன்னா யாத்ரிகன் அப்படிங்கிறது பேசஞ்சர்ஸ் பயணிப்பவர்கள், கிருபையா அப்படிங்கிறது ப்ளீஸ், தியான் அப்படிங்கிறது அப்போதே நான் சொன்ன மாதிரி தான் கவனம், தே அப்படிங்கிறது வந்துட்டு கொடுங்க அப்படிங்கிறத ரொம்ப ஃபார்மல் வேல சொல்றது தான் இந்த தே. டிஜிஏன்னு சொல்லலாம், பட் தே அப்படிங்கிறது ரொம்பவே ஃபார்மலான வே. யாத்ரிகன் கிருப்பையா தியான் தே அப்படின்னா பேசஞ்சர்ஸ் உங்களோட கவனத்தை தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறது. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் தொடிகி தேர்மே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பர் ஆரஹி ஹே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வெறுமனே சென்னை எக்ஸ்பிரஸ்னு எழுதியிருக்கேன். அவங்க எக்ஸ்பிரஸோட நம்பரோட சேர்த்து சொல்லுவாங்க, அதையும் ஹிந்தியில் சொல்லுவாங்க. தொடிஹி தேர் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில், தொடி அப்படின்னா கொஞ்சம், தேர் அப்படின்னா டைம், மே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்ம தமிழில் ல சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் டயத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த தொடிஹி தேர் மே பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பரை வந்து ஹிந்தியில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, தோன்னு சொல்லுவாங்க, டூன்னு சொல்ல மாட்டாங்க, தோ. பர் அப்படிங்கிறது ஆன், ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நம்பரில் ஆரஹி ஹே அப்படின்னா வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் வீடியோட ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான் ட்ரெயினை வந்து ஒரு ஃபீமேல் ஜெண்டராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஹிந்தியில். ஸோ ஆ ரஹி ஹே அப்படின்னு சொல்கிறாங்க, ஆ ரஹா ஹே சொல்ல மாட்டாங்க, ரஹி ஹே தான் சொல்லுவாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, சென்னைக்கோ ஜானே வாலி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 சே சல்னேக்கோ தயார் ஹே. இதில் சென்னைக்கோ ஜானே வாலிக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் நேமு அந்த ட்ரெயினோட நம்பர் இதையெல்லாம் சொல்லிட்டு சென்னைக்கு புறப்படக்கூடிய அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இருந்து அதான் சே, பிளாட்ஃபார்ம் நம்பர் தோ சே சல்னே அப்படின்னா கிளம்புறது, சல்னே அப்படிங்கிறது கிளம்புறது, கோ அப்படிங்கிறது இக்கு, தமிழில் இக்கு சொல்லுவோம் இல்லையா கிளம்புறதுக்கு. ஸோ சல்னே கோ அப்படின்னா கிளம்புறதுக்கு, தயார் ஹே நம்ம எப்படி தமிழில் தயார்னு சொல்கிறோமோ அதே தான் ஹிந்தியில் தயார் ஹே அப்படின்னா ரெடியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி பாருங்க, சென்னைக்கோ ஜானே வாலி பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 சே சல்னேக்கோ தயார் ஹே. ஸோ சென்னைக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இருந்து புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இனிமேல் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஹிந்தியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சென்டென்சஸோட ரிலேட் பண்ணி உங்களுக்கு புரியுதான் செக் பண்ணி பாருங்கள். ஹிந்தி சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே சீக்கிரமாக கற்றுக்குவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.